நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி மாநகரம் ரேஸ்கோஸ் சாலை அண்ணா விளையாட்டரங்கம் அருகே உள்ள ரவுண்டான திறப்பு விழா அண்மையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் வெள்ளமண்டி நடராஜன், வளர்மதி, மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்டோர் பங்கு பெற்றனர். இதற்கான போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் திருச்சி மாநகர கோட்டை போக்குவரத்து ஆய்வாளர் நாவுக்கரசன் ஈடுபட்டிருந்தார். அந்த சாலையோரம் பழவண்டியை ஒரு பெண் தள்ளி கொண்டு வந்தார். திடீரென வண்டியின் முற்பர டயர் கவிழ்ந்து விழுந்துவிட்டு விஐபிக்கள் வரும் நேரத்தில் பாதுகாப்பான ஏற்பாடுகள் என பார்த்து பதற்றமடைந்த அந்த பெண்மணி வண்டியின் டயரை மாட்டிக்கொண்டிருந்தார். ஆனால் அதை சரியாக பொருத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தார். அப்போது போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் இருந்த போக்குவரத்து காவல் ஆய்வாளர் நாவுக்கரசன் அதை பார்த்து திடுதிடுவென்று ஓடி சென்று தள்ளுவண்டியை தூக்கி பிடித்து டயரை மாற்ற சொன்னார். ஆனாலும் டயரை மாட்ட அந்த பெண்மணியால் முடியவில்லை. பின்னர் அவரை தள்ளுவண்டியின் டயரை பொருத்தி கொடுத்து பதற்றமில்லாமல் செல்லுங்கள் என்று ஆறுதல் படுத்தி அனுப்பி வைத்தார். தொடர்ந்து தனது பணியில் ஈடுபட்டும் வந்தார். இந்த காட்சிகளை அந்த வழியாக சென்ற ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பகிர அது தற்போது வைரலாகி வருகின்றது. இதுகுறித்து தகவல் அறிந்த திருச்சி மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஓபன் மைக் ஆய்வாளர் நாவுக்கரசனை பாராட்டி வெகுமதியும் அளித்துள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.